வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். விதிகள் வந்து நான் வந்து இந்த விதியை சொல்லலை, விதிகள் வந்து விதிகளும் உண்டு, விதி விளக்குகளும் உண்டு. ஆனால் விதி விளக்குகள் என்பதே விதி ஆகிவிட முடியாது. இது வந்து கலைஞர் கூட சொல்லியிருக்கார் ஷார்ட்டாக, காமராஜர். அவர் படிக்கலை, ஆனால் அவர் வந்து மேதை, அதனால் படிக்காத மேதை அப்படின்னு சொன்னாங்க. ஏன் கலைஞரையும் எடுத்துக்குவோம், கலைஞர் கூட ஒன்றும் டிகிரி ஹோல்டர் கிடையாது, ஆனால் அவர் வந்து தொழில் பண்ணார். அதெல்லாம் வந்து விதி விளக்கு. அதே நேரத்தில் ஒரு பொதுவான விதி என்னடான்னா படிக்கணும். இப்போ புத்தகங்கள் என்பது யாரோ ஒரு கேன நமக்காக செய்த தவம், அந்த தவத்தின் பலனை நமக்கு வந்து லட்டாக தரான். அதை படித்து பயன்படுத்திக்கணும், அதுதான் முக்கியம். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து கடவுள் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். எனக்கு வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு அமைப்பு இருந்தது. அதாவது ஒரு காலகட்டத்தில் படிக்கிறது மட்டும்தான் வேலை. அது மாதிரி 92 94 வரைக்கும் 2 வருஷம் படிப்பு அவ்வளோதான். அது என்னென்ன படித்தேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. ஆனால் நான் இன்னும் மறக்காமல் இருக்க பாருங்க, அதான் ஒர்த்து. இப்போ யாரோ ஒருத்தர் அவர் பேரை மறந்து தொலைச்சிட்டேன், பெர்னாட் ஷான் தான் நினைக்கிறேன். டெய்லி வந்து பஜார் பக்கம் வருவார், ஒரு ரவுண்ட் அடிப்பார். ஒரு வெங்காயமும் வாங்க மாட்டேன். மற்றவங்க கேட்பாங்க, ஏன் பாஸ் நீங்கள் தான் ஒன்றும் வாங்க போகிறது இல்லையே, எதுக்கு சும்மா பஜாரை சுற்றி சுற்றி வரீங்கன்னு. அதுக்கு அவர் சொல்லுவாராம், இந்த மார்க்கெட்டில் வந்து எனக்கு தேவையில்லாத பொருட்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிறதான் நான் வந்தேன் அப்படின்னு. அதை போல் நாம் படிக்கிறதே வந்து எதுக்குன்னா, எதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையில்லை அது தெரிஞ்சுக்கிறதுக்காகவாச்சும் படித்தாகணும். இப்போ ஒரு காலகட்டம் வரைக்கும் எல்லாம் வந்து பாவம் அவங்க அவங்க அனுபவத்தை சொந்தமாக அவங்களுடைய மூளையில் ஸ்பார்க்கான மேட்டரை வந்து எழுதிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா, இறக்குமதி பண்ணுறது, இறக்குமதி பண்றது. இதை நான் வந்து இந்த மாஸ் லிட்டரேச்சர்லேயே நிறைய கண்டுபிடிச்சிட்டேன், அது ஒரு பக்கம். இப்போ இன்னும் மோசமாயிருச்சு என்னடான்னா, இன்டர்நெட்டில் தேடி ஒரு 4 வெப்சைட்டுக்கு போக வேண்டியது, அங்கேருந்து எசன்ஸ் எடுக்க வேண்டியது, கலர் கொடுத்து இவர் ஒரு புஸ்தகம் எழுதி விட்டவர், அப்படித்தான் போயிட்டுருக்கு. இது வேற கதை. அதுக்காக நான் வந்து எதையும் படிக்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன். படிக்கணும், எதுக்கு படிக்கணும், நம்மையும் மீறி எதெல்லாம் மறக்காமல் இருக்கா அதெல்லாம் ஒர்த்தான மேட்டர். அதான் இந்த மூளையினுடைய ஸ்பெஷலிஸ்ட், இந்த மூளையினுடைய ஸ்பெஷாலிட்டி. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து நியூமரிக்கல் எபிலிட்டி சுத்தம், எண்கள் என் மைண்டில் வந்து நிற்கவே நிற்காது. ஆனால் அது எதுக்குன்னே தெரியாது. இதுக்கு முந்தி வந்து எங்கள் அப்பா வந்து இந்த டிஆர்டிஏல வந்து அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸில் இருந்தார். அப்போ 2 நம்பர் இருக்கும், அவங்க ஆஃபீஸ் நம்பரு 2428-3061, அது எதுக்குன்னே தெரியாது, ஞாபகம் இருக்குது. அதை போல் அவசியம், என்ன அவசியம், வீட்டில் ஏதாச்சும் எமர்ஜென்சின்னா அம்மா போக மாட்டாங்க. அதாவது அப்போல்லாம் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் தான் கால் சென்டர், போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் போடணும், அப்போ நம்மளை தான் அனுப்புவாங்க, அதனால் அது ஞாபகம் இருக்குது. அப்படி உங்கள் உயிர் வாழ்தலுக்கு எது அவசியமோ அது மறக்கவே மறக்காது. மறந்து போச்சுன்னு வைங்க, அது உங்கள் உயிர் வாழ்தலுக்கு அவசியம் இல்லைன்னு அர்த்தம். அதனால் வந்து மறந்து போகுது, எதுக்கு படிக்கிறதுன்னு நினைக்காதீங்க, படிக்கணும், அதான் முக்கியம். இது ஒரு பக்கம். இப்போ இதையே வந்து இந்த ஆன்மீகத்தில் மிங்கிள் பண்ணி பாருங்க. இப்போ வந்து மந்திர ஜபம்
அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மந்திரத்தை வந்து லட்சம் முறை ஜபித்தால் இதனுடைய பலன் கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதில் இருக்கிற சூட்சமம் என்னடானா, நீங்கள் லட்சம் முறை அந்த மந்திரத்தை ஜபிக்கும்போது ஏதோ ஒரு நொடியில் உங்கள் மனசு அந்த மந்திரத்தில் நிற்கும். அப்படி நிற்கும்போது அந்த மந்திரம் வேலை செய்யும். அதான் பாயிண்ட்டு. அதே போல் வாழ்நாளெல்லாம் வந்து மந்திரத்தை ஜபிச்சுக்கிட்டே இருக்கும். அது எதுக்குடானா, உயிர் போகுது பாருங்க, அந்த மைக்ரோ செகண்டில் அதை நாம் ஜபிக்கணும் அப்படிங்கிறதுக்கான பழக்கம்தான் அதெல்லாம். அப்படி அதே போல் வந்து கடவுளை தேடுறோம். கடவுளை தேடுறது எதுக்கு, அப்படி ஒரு பார்ட்டி இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது. இப்போ தியானம் பண்ணுறது எதுக்கு, தியானத்தால் உபயோகம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. நீங்கள் வந்து சும்மா வெட்டியாக உக்காந்துக்கிட்டு, இப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருப்பார், அவர் அப்படி தான் எல்லாத்தையும் வந்து அது என்ன சொல்கிறது, இது தேராது, இது உருப்படாது, இது வேலைக்கு ஆகாதுன்னு தள்ளி விட்டுட்டே இருப்பார். கடைசியில் அவரும் உருப்படலை, அது வேற கதை. அப்படி இருக்கப்படாது. அதாவது தட்டுங்கள் திறக்கப்படும். இது வந்து என்னென்னா லாஜிக்கலாக இருக்கும். தட்டு தட்டுறோம், தட்டுனா அந்த பக்கம் இருக்கிறவங்க திறந்துடுறாங்க. அப்படி கிடையாது. நீங்கள் வந்து தட்டி 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 உங்கள் உடல் மனம் புத்தி எல்லாமே அழுத்து சலிச்சு சோர்ந்து போகும்போது அங்கே கதவே இல்லை. என்ன அங்கே கதவே இல்லை. நீங்கள் வந்து அந்த பக்கம் என்னெல்லாம் இருக்குதுன்னு நினச்சிங்களோ அதெல்லாம் வந்து இந்த பக்கமே இருக்குது அப்படிங்கிற ஞானோதயம் நடக்கும். அதுக்கு வந்து நாம் தட்டித்தான் ஆகணும். அது மேட்ரு. நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.